வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே நோட்டிபிகேஷன் பெல் பிரஸ் பண்ணுங்க. மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டிஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸ், எண்ணெய், கடுகு, வத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் கட் பண்ண பீன்ஸு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் காய் வேகட்டும், நாம் மூடி போட்டு வைக்கலாம். தேங்காய் சோம்பு சேர்த்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் கொத்தமல்லி இலையை தூவி பரிமாறுங்க. சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் கூட்டு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பீன்ஸ் கூட்டு பேபிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.